வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் பரம்பரை சொரியாசஸ் பற்றி பேசியிருக்கோம். சொரியாசஸ் அப்படின்ற ஒரு நோயை பற்றி பேசும்போதே ஒரு சிலருக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த நோயாளிகளோடு நம்ம டச் வச்சுக்கும் போதும் சரி, இல்லைனா அவங்களோட துணிகள் நம்ம மாற்றி கொடுத்தும் போதும் சரி, அது பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அந்த குறிப்பிட்ட நோயாளிகளுக்கும் ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நமக்கு இப்படி ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கே, பிற ஸ்கின் ப்ராப்ளம் தாண்டி இதை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய தோள்கள் உதிரதுனால கூட அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னு சொல்லலாம். இதை தாண்டி அவங்க எப்படி இதுக்கு ஒரு கம்ப்ளீட் கியூர் காணலாம், அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஓகே, இப்போது சொரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாவே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஸ்கின் டிசீஸ் இருக்குது. அதில் இந்த சொரியாசிஸ் காலாஞ்சகப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய அதோடய நேமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சித்த மருத்துவத்தில் வந்து செதில் உதிர் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஸ்கின்ல என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரத்த வெள்ளையணுக்கள் வந்து உற்பத்தி ஆகி நமக்கு ஸ்கின் வழியாக வந்து தோல் வழியாக வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அது வந்து நமக்கு மீன் செதில் மாதிரி வந்து நமக்கு வந்து அதிகமாக ஸ்கின்ல வந்து வெளிப்பட்டு அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து உதிர்ந்து கொட்டும். அந்த மாதிரி இல்லை நடந்து போகிறாங்க அப்படின்னா அவங்க நடக்கிற இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அவங்க தோல் பகுதிகளிலிருந்து அவங்களுக்கு வந்து கொட்டிகிட்டே வந்து போகிற மாதிரி இருக்கும். இதனாலேயே வந்து நமக்கு சொரியாசிஸ் பேஷண்ட் வந்து நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் போகிறது வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ரொம்ப வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகணும், இல்லை வந்து வெளியில் ஒரு ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னாவே ரொம்ப வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகும். ரொம்ப நமக்குள்ளேயே வந்து ஒரு மனம் அழுத்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சொரியாசிஸ் பேஷண்ட்டுக்கு. இப்போது இந்த மாதிரி நமக்கு அந்த ஸ்கின்ல வந்து அந்த செதில் உதிர்வு வந்து நமக்கு வந்து ஏற்படுது அப்படின்னா நம்மளுடைய பிளட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தினால தான். பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சொரியாசிஸ் இருக்குது அப்படின்னா அவங்க ட்ரெஸ்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை வந்து அவங்கள வந்து டச் பண்ணுறதுனாலையும் நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து பரவாது. ஆனால் வந்து இது பரம்பரையாக வந்து நமக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து நமக்கு இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்து நமக்கு அந்த சொரியாசிஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு ஸ்கின்ல ஏற்படுது அப்படின்னா ஒரு ஜென்ரேஷனுக்கு இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த சொரியாசிஸ் வந்து நமக்கு பரம்பரையாக வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து அந்த பேஷண்ட்டை வந்து நம்ம டச் பண்ணும்பொழுதோ இல்லை அவங்க திங்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுதோ இல்லை அந்த ஸ்கின் அந்த மீன் செதில் மாதிரி உரிகிற தன்மை இருக்கக்கூடிய அந்த செதில் வந்து நம்ம மேலே படும்பொழுதும் நமக்கு கண்டிப்பாக வந்து அது பரவாது. ஏன் வந்து பரவாது அப்படின்னு சொல்கிறோன்னா நம்மளுடைய உள்ள நம்மளுடைய பிளட்டில் நடக்கக்கூடிய விஷயந்தான் வந்து இந்த சொரியாசிஸ் அப்படிங்கிறது. அதாவது நம்மளுடைய ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய டபுள் பிசி ரத்த வெள்ளையணுக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உடலில் வந்து இப்போ வெளியிலேருந்து ஒரு ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி வருது, இல்லை வெளியிலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு உடலுக்குள்ளே வருது அப்படின்னா அதை வந்து வெளித்தள்ளுறதுக்காக அதை வந்து வெளி எலிமினேட் பண்ணுறதுக்காக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ரத்த வெள்ளையணுக்கள் வந்து பல மடங்கு வந்து உற்பத்தியாகும். உற்பத்தியாகி அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த ஃபாரின் பாடியை வந்து ஃபைட் பண்ணி வந்து வெளியில் தள்ளும். அந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய நல்ல செல்களையே வந்து டபிள்யூபிசி அந்த ரத்த வெள்ளையணுக்கள் வந்து என்ன நினச்சிக்கும் அப்படின்னா நம்மளுடைய நார்மலாக ஹெல்த்தியான நல்ல செல்களையே வந்து இது வெளியிலேருந்து வந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வெளியிலேருந்து வந்த ஒரு ஃபாரின் பாடி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளுடைய நல்ல செல்களையே போயிட்டு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் போயிட்டு வந்து பாதித்து நமக்கு இன்னும் வந்து அந்த ரத்த வெள்ளையணுக்கள் வந்து அதிக பல மடங்கு வந்து உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ரத்த வெள்ளையணுக்கள் வந்து டெஸ்ட்ராய் பண்ணி வந்து நமக்கு ஸ்கின் வழியாக வந்து வெளிப்படும். பொதுவாகவே நார்மலாக எல்லா மனிதர்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அதாவது கழிவுகள் அந்த இறந்த செல்கள் வந்து நமக்கு ஸ்கின் வழியாக வந்து வெளிப்படும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்து மாதத்திற்கு ஒரு முறை 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நமக்கு ஸ்கின் வழியாக வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த கழிவுகள் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் அந்த குறிப்பிட்ட டியூரேஷன் ஒரு 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து வெளிப்பட்டுச்சு அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது வந்து அந்த டெட் செல்ஸ் வந்து வெளியில் வரது வந்து நமக்கு தெரியாது. அதே இந்த சொரியாசிஸ் பேஷண்ட்க்கு இந்த காலாஞ்சகப்படை உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு அந்த டெட் செல்ஸ் வந்து எப்படி வந்து உருவாகும், எப்படி வந்து எலிமினேட் ஆகும் அப்படின்னா 28 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த கழிவுகள் வந்து நமக்கு 4-5 நாட்களுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து உற்பத்தி இருக்கிறதுனால ஈஸியாக வந்து எலிமினேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் அவங்களுக்கு ஸ்கின் வழியாக அந்த பேச்சஸ் அந்த தடிப்புகள் செதில் மாதிரி வந்து உரிகிற தன்மை இதெல்லாமே வந்து 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து அவங்களுக்கு நடக்காமல் அதுக்கு முன்னாடியே ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்லேயே வந்து ஒரு 4-5 நாட்கள்லேயே வந்து நடக்கிறதுனால தான் அந்த செதில் மாதிரியான உரிய தன்மை வந்து ஏற்படுது. இது வந்து நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் நடக்கக்கூடிய பாதிப்புகள்னால ஏற்படக்கூடியது இந்த சொரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ அதை வந்து நம்ம சமநிலைப்படுத்திட்டோம், அதை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம். அந்த 4 நாட்கள்லேருந்து ஒரு 5 நாட்களுக்குள்ளே வந்து வெளியே கழிவுகள் வந்து ஏற்படுறத நம்ம நார்மல் எல்லாருக்கும் உள்ள மாதிரி வந்து ஒரு 28 டேஸ் ஒன்ஸ் வந்து கழிவுகள் வந்து வெளியேற்றுற மாதிரி, பிளட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து வெளியேற்றி பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சோரியாசிஸ் வந்து நம்ம முழுமையாக வந்து கியூர் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து இது ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ், இதுக்கு வந்து நம்ம அந்தந்த எந்தெந்த விஷயங்கள் வந்து அந்த சோரியாசிஸ் தொந்தரவுகளை வந்து அதிகப்படுத்துதோ, இப்போ சில்லுன்னு கிளைமேட் வந்து மாறினாலோ, இல்லை ஸ்கின்ல வந்து ரொம்ப ட்ரைனஸ் வந்து அதிகமானாலோ, இல்லை ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாகிறோம், மன அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை ஒரு பயம் இருக்குது அப்படின்னா அந்த பேச்சஸ் வந்து நமக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அந்த பேச்சஸ் வந்து அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணும்பொழுது நமக்கு திரும்ப வந்து வெளியில் எக்ஸ்டர்னலாக ஆயிலோ க்ரீம்ஸோ இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு சப்சைட் ஆக ஆரம்பிக்கும். திரும்பவும் வந்து நமக்கு அந்த சோரியாசிஸ் தொந்தரவுகளை வந்து அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு அக்ரவேட் ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அந்தந்த டைமுக்கு மட்டும் நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்து அந்த பேச்சஸ் வந்து குறையிறதுக்கு அந்த அறிகுறிகள் வந்து குறையறதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்மளுடைய சித்த மருத்துவ மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு இந்த காலாஞ்சகப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோரியாசிஸ் நோய் வந்து நமக்கு ஆட்டோஇம்யூன் டிசீஸாக இருந்தால் கூட நம்மளுடைய சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது கண்ம நோயாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு முழுமையான தீர்வு இருக்குதுன்னு சொல்லிட்டு அகஸ்தியர் பரிபூர்ணம் 400 வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து நம்மளுடைய ரத்தத்தை வந்து முழுவதுமாக உள்ள இருக்கக்கூடிய அலர்ஜிஸை வந்து நம்ம ஃபுல்லாக எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து இல்லாமல் இருக்கும். பொதுவாகவே இப்போ சோரியாசிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது அக்ரவேட் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போது நமக்கு வந்து இப்போ ரொம்ப ஆல்ரெடி வந்து நமக்கு மன அழுத்தம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாச்சு அப்படின்னா அந்த செல்களில் நடக்கக்கூடிய உற்பத்தி வந்து இன்னும் அதிகமாகி ஸ்கின்னில் வந்து அந்த பேச்சஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு உடல் சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, உடல் உஷ்ணம் வந்து நமக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்த்திங்க ஏன் வந்து நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது அந்த பேச்சஸ் அதிகமாகுது அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரைனஸ் வந்து இருக்கும், அதாவது வறட்சி தன்மை வந்து உடல் உஷ்ணமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்கின்ல வந்து ஒரு வறட்சி தன்மை ஏற்படும். அப்போ அந்த பேச்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெடிப்புகளை வந்து ஏற்படுத்தி அந்த வறட்சியினால் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேல்ஸ் வந்து அதிகமாக வந்து உருவாக ஆரம்பிக்கும். உடல் வந்து உஷ்ணமாகாத மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த பேச்சஸ் வந்து இன்னும் அதிகமாகாமல் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ சொன்ன மாதிரி நம்ம ஆல்ரெடி நமக்கு அந்த சோரியாசிஸ் பேஷண்ட்க்கு நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம இன்னும் வந்து மன அழுத்தம் வந்து அதிகமாகாத மாதிரி, நமக்கு டென்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகாத மாதிரி, இல்லை வந்து டீப்பாக ரொம்ப யோசிக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் மைண்ட் வந்து நம்ம ரிலாக்ஸாக வச்சுக்கிற மாதிரி வந்து பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த சோரியாசிஸ் வந்து அக்ரவேட் ஆகாமல் நம்ம வந்து திரும்ப ரிப்பீட்டடாக வந்து வராமையும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல வந்து ஒரு தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னாவே நமக்கு எடுக்கக்கூடிய உணவுகள்லேருந்து நமக்கு ஏதாவது ஒரு அலர்ஜிஸ் வந்து நமக்கு ரத்தத்தில் சேரும்பொழுது அது வந்து நமக்கு ஸ்கின் வழியாக வந்து வெளிப்படும். அப்போது இப்போ சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நமக்கு அசைவ உணவாக இருக்கட்டும் இல்லை வந்து சைவ உணவுகளாக இருக்கட்டும் எந்த உணவுகள் வந்து அவங்க எடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த பேச்சஸில் வந்து தோள்கள் வந்து அதிகமாக உரியுதோ, இல்லை அரிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகுதோ, இல்லை ஒன்று ரெண்டு பேச்சஸ் வந்து நமக்கு பக்கத்தில் திரும்ப ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குதோ, அப்போது எந்த உணவுகள் எடுக்கும்பொழுது நமக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து அதிகமாகுதோ, அறிகுறிகள் வந்து நமக்கு அதிகமாகும் போதோ அதை வந்து நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து திரும்ப ரிப்பீட்டடாக நமக்கு வராமல் இருக்கும். இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சைவ உணவுகளை வந்து கத்திரிக்காய் வந்து எடுத்தால் வந்து நமக்கு அந்த பேச்சஸ் வந்து அக்ரவேட் ஆகுது. அதே அசைவ உணவுகளை பார்த்திங்க அப்படின்னா கடல் சார்ந்த உணவுகள் எடுக்கும்பொழுது நமக்கு ஸ்கின் டிசீஸ் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நார்மல் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து அசைவ உணவுகளாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் எந்த உணவுகள் எடுக்கும்பொழுது இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு வந்து அலர்ஜி ஆகுதோ, அவங்களுக்கு வந்து அந்த பேச்சஸ் வந்து அக்ரவேட் ஆகுதோ, அதை வந்து அவங்க கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே இந்த சோரியாசிஸ் வந்து திரும்ப அக்ரவேட்டும் ஆகாமையும் இருக்கும். நமக்கு அலர்ஜியான இப்போ வந்து பிளட் பியூரிஃபை பண்ணி நம்ம முழுவதுமாக வந்து வெளியேற்றி நம்ம நார்மலுக்கு அந்த பேச்சஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகி நார்மலாக இருக்கும்போது திரும்ப அலர்ஜியான உணவுகள் எடுக்கும்போது நமக்கு ஒரு சில பேச்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த உணவுகள் வந்து சைவமாக இருக்கட்டும் இல்லை அசைவமாக இருக்கட்டும் எந்த உணவு எடுக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் வந்து அவங்களுக்கு அக்ரவேட் ஆகுதோ அதை வந்து அவங்க முழுவதுமாக வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சோரியாசிஸ் வந்து தொடர்ந்து வந்து நமக்கு ஏற்பட்டுருக்குங்கிற அவசியமே கிடையாது. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோரியாசிஸ் அப்படி நம்ம இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த காலாஞ்சகப்படைக்கு நம்ம 4 தலைமுறைகளாக வந்து பாரம்பரியமாக வந்து நம்ம சித்தர்கள் வந்து நமக்கு எப்படி வந்து பாடல்கள் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்களோ அந்த முறைகளில் வந்து நம்ம சொந்தமாக மூலிகைகள் வந்து உற்பத்தி பண்ணி நம்ம மருத்துவ முறைகள் வந்து செஞ்சு அந்த
ரத்தத்தை வந்து உடலில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸை கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவமுறைகளும், எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கழிவுகளை அந்த ஸ்பேச்சஸ்லாம் நமக்கு வெளியேறதுக்கான ஆயில் அப்ளிகேஷன்ஸ், பாத் பவுடர், இதெல்லாமே வந்து நம்ம மூலிகை சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம கொடுக்கறதுனால தான் ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே அந்த நோயின் தாக்கத்தை பொறுத்து நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய அலர்ஜிஸை பொறுத்து நம்ம முழுமையாக வந்து கியூர் பண்ணுறோம். அடுத்து வந்து நம்ம இந்த மாதிரி சோரியாசிஸ் வந்து அக்ரவேட் ஆகாமல் இருக்கக்கூடிய விஷயங்களான இப்போ வந்து நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ண சொல்கிறோம். அதே மாதிரி உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆயில் பாத் வந்து ப்ராப்பராக வந்து எடுக்க சொல்கிறோம். அடுத்து வந்து எந்த உணவுகள் வந்து அவங்களுக்கு வந்து அலர்ஜியாக இருக்கோ அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மற்ற உணவுகள் வந்து எடுத்துக்கும்போது நமக்கு அந்த பேச்சஸ் வந்து திரும்ப ரிப்பீட்டடாக வந்து வராமல் வந்து பார்த்துக்க முடியும். நமக்கு சோரியாசிஸ் வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸாக இருக்கட்டும், நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி, நம்முடைய இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக இருந்தால் கூட நம்மளுடைய சித்த மருத்துவ முறைகள், நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த முழுமையாக வந்து நம்ம கியூர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இன்னொரு பேஷண்ட் கிட்டே இருந்து நம்ம நார்மல் பர்சனுக்கு கண்டிப்பாக வந்து சோரியாசிஸ் வந்து பரவக்கூடிய விஷயங்கள் கிடையாது, வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் கிடையாது. ஆனால் வந்து நமக்கு பாரம்பரியமாக வந்து நமக்கு ஹெரிடிட்டரியாக வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஆரம்ப நிலையிலேயே வந்து நமக்கு ஒரு சில பேச்சஸ் வருது, இல்லை தலையில் வந்து நமக்கு ஒரு டேண்ட்ரஃப் தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நம்ம அப்போவே வந்து நம்ம அதற்கான மருத்துவ முறைகள், நம்ம ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ப்ராப்பராக எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் வந்து உடல் முழுவதும் வந்து பேச்சஸ் வந்து பரவாமல் பார்த்துக்க முடியும். சோரியாசிஸ் வந்து நம்மளுடைய சித்த மருத்துவ முறைகள், மூலிகை சிகிச்சைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஒரு முழுமையாக வந்து நம்ம கியூர் பண்ண முடியும். பல லட்சக்கணக்கான பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சோரியாசிஸ்னால நமக்கு திரும்ப ரிப்பீட்டடாக 6 மந்த்ஸ் ஒன்ஸ், இல்லை கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது, இந்த மாதிரி இல்லை 20 வருடங்களா 30 வருடங்களா வந்து அப்பப்போ மட்டும் அறிகுறிகளுக்கான மருத்துவமுறைகள் வந்து எடுத்துகிட்டு இருந்த பேஷண்ட்ஸ் கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய, கழிவுகளை வந்து எலிமினேட் பண்ணக்கூடிய மருத்துவமுறைகளும், நம்ம உடல் உள்ளுறுப்புகள்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ராஜ உறுப்புகளை வந்து பலப்படுத்தக்கூடிய மருத்துவமுறைகள் வந்து கொடுக்கறதுனால திரும்ப வந்து திரும்ப திரும்ப இந்த சோரியாசிஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக சோரியாசிஸ் நம்ம சித்த மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா முழுமையாக வந்து கியூர் பண்ண முடியும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் கோலார்ல இருந்து வனிதா பேசுறேன் மேடம். ஓகேமா, இது யாருக்கான கேள்விமா? இது எனக்கான கேள்வி மேடம். உங்க வயசு? என் வயசு 37 மேடம். ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ டாக்டர், குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கமா. எனக்கு 3-4 வருஷமா தலைவலி இருக்கு மேடம். ஓகே, அது ஒரு 2-3 ஹாஸ்பிடல்ல பார்த்தேன் மேடம், அவங்க ஸ்கேனிங் எடுக்க சொன்னாங்க. ஓகே, ஸ்கேனிங் எடுத்தேன் மேடம், அவங்க நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்கப்பா. அதுக்கப்புறம் கண்ணு டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ ஹாஸ்பிடல் கமிச்சு வச்சாங்க மேடம், கண்ணும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க மேடம், எந்த தொந்தரவும் இல்லைன்னு சொன்னாங்க மேடம். ஓகே, ஆனா தலை மட்டும், தலை முன்னாடி நம்ம ஸ்டிக் பொட்டு வைக்கிற இடத்துல வலிச்சுட்டே இருக்கு மேடம், கண்ணு ஒரு மாதிரி ஜூ ஜூவான்னு இழுத்துனே இருக்கு மேடம். தலைக்கு குளிச்சா தலை பாரம் அந்த மாதிரி இருக்குங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். எனக்கு தலை குளிக்கிற அன்னைக்கு லைட்டா இருக்கும் மேடம், எனக்கு தலைவலி இருக்கும். ஓகே, சரி ஆவி குடிக்க சொன்னா மேடம், அது குடிச்சால புடிச்சனே இருக்கும், இருந்தாலும் தலை வலிச்சுட்டே இருக்கு, எனக்கு கண்ணு ஒரு மாதிரி இழுத்துனே இருக்கு மேடம், நைட்ல தூக்கமே வரதுல மேடம் எனக்கு. சரிங்கப்பா, கேஸ்ட்ரைடிஸ் ப்ராப்ளம் இருக்கா? செரிமானம் கரெக்டா ஆகுதுங்களா? செரிமானம் கரெக்டா ஆகுது மேடம், ஒரு ஒரு நாளைக்கு நெஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும் மேடம் எனக்கு. சரிங்கப்பா, அது சுடு தண்ணி வச்சு குடிச்சிருந்தா கொஞ்சம் நார்மலா இருக்கும் மேடம் எனக்கு. சரி ஓகே, பிபி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் மேடம், பிபி சுகர் எல்லாம் நார்மலா இருக்கு மேடம், ஆனா தலை வலிச்சுட்டே இருக்குங்க எனக்கு. சரிங்கம்மா, ஓகே. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து தூக்கம் வந்து ப்ராப்பரா வந்து உங்களுக்கு இருக்கணும். நமக்கு தூக்கம் வந்து கரெக்டா இல்ல அப்படின்னாலும் நமக்கு வந்து ஹெட் ஏக் வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்க வந்து எம்ஆர்ஐ வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நம்மளுடைய காற்று அறைகளில், நமக்கு முக எண்புகளில் ஏதாவது வந்து நீர் கோர்த்துருந்துச்சு, இன்ஃப்ளமேஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து ஹெட் ஏக் இருக்கும். இப்போ ஸ்கேன் பார்த்துட்டேன் நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அடுத்து வந்து நமக்கு தூக்கம் வந்து ப்ராப்பரா இல்லை அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி வந்து ஹெட் ஏக் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செரிமான தொந்தரவுகள் வந்து இருந்துச்சு, ப்ராப்பரா வந்து நமக்கு டைஜ்
டைஜஷன் ஆகலை, நமக்கு வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு, நமக்கு அந்த வாயுக்கள் வந்து நமக்கு மேல் எழும்பும்போது நமக்கு அந்த மாதிரி வந்து ஹெட்ஏக் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து எடுத்துக்கோங்க. வந்து டெய்லி அன்றாடம் வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து வச்சுட்டு செரிமானம் வந்து ப்ராப்பராக நடக்கிற மாதிரி வந்து உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி நெஞ்சு குத்தல், நெஞ்சு எரிச்சல், அந்த மாதிரி புளிச்சேப்பம், இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து வருது அப்படின்னா உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து நமக்கு ஆரம்ப நிலையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு பசி எடுக்கும்பொழுது ப்ராப்பராக வந்து உணவு எடுத்துக்கோங்க. மோஷன் வந்து டெய்லி வந்து ஒரு 2 முறை 3 முறை வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இது கூட வந்து நீங்கள் தலைக்கு குளிக்கும்பொழுது வந்து தலைபாரம் இருக்குது, வலிகள் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நமக்கு நீர் வந்து கோக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து தலைபாரங்கள், தலைவலிகள் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து திரும்ப வந்து ஆவி பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த நீர் வந்து நமக்கு வெளியில் வந்துருச்சு அப்படின்னா திரும்ப வந்து வலிகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போது பாடி ஹீட்டும் வந்து அந்த மாதிரி அதிகமாக இருக்கா, உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும், அது கூட வந்து நமக்கு வாதமும் உடலில் வந்து கேஸும் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து இந்த ஹெட்ஏக் வந்துருந்துகிட்டே இருக்கும். ஆனால் வந்து நம்ம அந்த தலைவலி மட்டும் வந்து பார்த்துட்டு அதற்கு வந்து எக்ஸ்டர்னலாக வந்து தைலங்கள் வந்து தடவுறதோ, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஆவி பிடிக்கிறது, இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோன்னா அந்தந்த டைமுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த ஹெட்ஏக்குக்கு என்ன மூல காரணம், நமக்கு உடல் உஷ்ணம் பித்தம் வந்து உடல் அதிகமாக இருக்கா, இல்லை வந்து நமக்கு வாதம் வந்து உடல் அதிகமாக இருக்கா அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து சமநிலைப்படுத்துறதுக்கான உணவு முறைகளும் மருத்துவ முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் இந்த ஹெட்ஏக் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, நல்லா வந்து செரிமானம் வந்து ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு 1 வீக்கோ இல்லை ஒரு 15 டேஸோ வந்து தொடர்ந்து வந்து ஆவியில் வேக வச்ச உணவுகளாக, ரொம்ப வந்து வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய கிழங்கு வகைகள், பருப்பு வகைகள் இதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ உள்ளுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம், ஏலம், இந்துப்பு இது மட்டும் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஹாட் வாட்டரில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்ல செரிமானமும் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்கும். நமக்கு உடலில் வந்து கேஸ் வந்து தேங்கி இருந்துச்சு அதையும் வந்து நமக்கு வந்து எலிமினேட் பண்ணும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட வந்து நீங்கள் வீக்லி 2x or 3x வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஆவி பிடித்தல் முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த பெயின் வந்து உங்களுக்கு வரும்பொழுது, வலிகள் இருக்கும்பொழுது, நமக்கு நீர் ஏதாவது கோத்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு காற்று அறைகள் அது வந்து நமக்கு ஈஸியாக எலிமினேட் ஆகிடும். உடல் உஷ்ணம் வந்து குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைய வந்து வெந்தயம் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த நாள் மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துக்கணும். நிறைய பேர் வந்து நம்ம நார்மலாக எடுக்கக்கூடிய தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 3 to 3.5 liters தண்ணி வந்து ப்ராப்பராக குடிக்கல அப்படின்னாலும் நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகி இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். அதில் வாட்டர் இன்டேக் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. மோஷன் வந்து அந்த மாதிரி ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 முறை வந்து மோஷன் போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு 2 நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லை வந்து அந்த மாதிரி நம்ம டெய்லி அன்றாடம் வந்து மோஷன் எலிமினேட் பண்ணாமல் இருந்தாலும் நமக்கு ஒரு கெட்ட வாய்க்கள் வந்து நமக்கு மேலெழும்பி நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தும். நீங்கள் டெய்லி நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரிபலா சூர்ணம் வந்து நீங்கள் வாங்கிட்டு ஒரு 1/2 spoon வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. மோஷனும் நல்லா வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட அரஞ்சார் மருத்துவமனை கூட நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பித்தமும் வாதமும் உடலில் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நான் சமநிலைப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த தலைவலி வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து கியூர் ஆகும். இப்போ நான் சொன்ன மருத்துவ முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நேரில் போய் பார்த்துட்டு உங்களை மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கலாமா? ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நீங்கள் சொரியாசிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சொரியாசிஸ் நேயர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னா ஏதாவது சாப்பிட்டா எனக்கு டக்குன்னு ரொம்பவே அக்ரவைஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன உணவுகள்லாம் அவங்க சாப்பிடக்கூடாது? ஓகே, இப்போ சொரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இப்போ வந்து நம்ம சொரியாசிஸ் தொந்தரவுகளுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸ் அதாவது கழிவுகளை வந்து ப்ராப்பராக நம்ம முழுவதுமாக வந்து வெளியேற்றுறதுக்கு ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறோம். இப்போது அந்த மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் கொடுக்கும்பொழுது நம்ம திரும்ப திரும்ப நம்ம அலர்ஜியான உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்பவும் நமக்கு ரத்தத்தில் போய் அலர்ஜிஸ் வந்து சேரும்போது நமக்கு அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போது சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைவ உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து கத்திரிக்காய் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு எடுக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து அலர்ஜிஸை வந்து ஏற்படுத்தும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணும். அதே மாதிரி அசைவ உணவுகளையும் பார்த்தீங்க அப்படின்னா கடல் சார்ந்த உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அந்த நமக்கு ரத்தத்தில் வந்து அலர்ஜிஸ் வந்து ஒரு சில பேருக்கு வந்து அலர்ஜிஸ் வந்து அதிகமாகும் போது நம்ம வந்து நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ESR லெவல் வந்து அதிகமாக இருக்கும், IgE சொல்லக்கூடிய அந்த லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், CRP சொல்லக்கூடிய அந்த லெவல் வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாமே நமக்கு ரத்தத்தில் வந்து அலர்ஜி சேரும்பொழுது இந்த லெவல்லாம் நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக
அதிகமாக காமிக்கும். அதே மாதிரி இப்போ இந்த சோரியாசிஸ் பேஷண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஜென்ரலாக நம்ம சொல்லக்கூடிய கத்திரிக்காய் இது மாதிரி கடல் சார்ந்த உணவுகளை வந்து தவிர்த்துட்டு நம்ம நார்மலாக எடுக்கக்கூடிய ஃபுட் வந்து அவங்க எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து நம்ம ஆர்கானிக் ஃபுட்டாக நமக்கு வந்து கிடைக்கிறது கிடையாது. நிறைய வந்து மருந்துகள் வந்து யூஸ் பண்ணி அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. அதனால் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலாக அன்றாடம் எடுக்கக்கூடிய உணவுகளிலே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு பீன்ஸ் வந்து நான் எடுத்தேன், இன்றைக்கி வந்து எனக்கு கிச்சிங் அதிகமாக இருக்குது, அரிப்புகள் அதிகமாக இருக்குது, அந்த தோல் உரிகிற தன்மை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயங்களை தவிர்த்து இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இந்த சோரியாசிஸ் பேஷண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக அவங்க எந்த உணவுகள் வந்து எடுக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து அரிப்புகள் வந்து அதிகமாகுதோ இல்லை வந்து அந்த பேச்சஸ் வந்து அதிகமாகுதோ அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாவே அந்த பேச்சஸ் வந்து நமக்கு அதிகமாகி ரத்தத்தில் திரும்ப திரும்ப நமக்கு அலர்ஜிஸ் வந்து சேராமல் இருக்கும். அதுக்கு அடுத்து உணவுப் பொருட்களோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மன அழுத்தம் நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ நமக்கு ரொம்ப காமாக இருப்பாங்க, ஒரு 10 நாட்கள் வந்து தொடர்ந்து ரொம்ப காமாக இருப்பாங்க, டென்ஷனே ஆக மாட்டாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து ரொம்ப ஓவர் டென்ஷன் ஆகிறது இல்லை ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப யோசிக்கிறது அந்த மாதிரி வந்து பண்ணும்பொழுது அந்த ரத்த வெள்ளையணுக்கள் வந்து இன்னும் வந்து பல மடங்கு வந்து உற்பத்தியாகி நமக்கு ஸ்கேல்ஸாக அந்த மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு உணவுப் பொருட்கள் வந்து நம்ம பார்க்கணும், எந்த உணவுப் பொருட்கள் வந்து நமக்கு அலர்ஜி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து நம்ம தவிர்க்கணும். அடுத்து வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து நம்ம அதிகமாகாத மாதிரி ரொம்ப வந்து டென்ஷன் ஆகாத மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்கு வந்து நம்ம பிராணாயம சிகிச்சைகள் அதாவது நம்ம மூச்சு பயிற்சி இந்த மாதிரி வந்து டெய்லி நம்ம பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஓவராக டென்ஷன் ஆகணுங்கிற அந்த இன்டென்ஷன் வந்து நமக்கு வராமல் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு சோரியாசிஸை அக்ரவேட் பண்ணக்கூடிய விஷயமான நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவலாக இருக்கட்டும் உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் அதை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே இந்த சோரியாசிஸ் பேஷண்ட் வந்து நம்ம தொடர்ந்து வந்து அந்த பேச்சஸ் நமக்கு வந்து ஏற்படுறதுலேருந்து நம்ம வந்து சஃபர் ஆகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன? ராணிபேட்டை இருந்து பேசுறேன். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? மனைவிக்காக பேசுறேன். அவங்க வயசு? ஓகே ஃபைன் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க சார். உங்க வயசுக்கு வந்து அடிக்கடி தலைவலி ப்ராப்ளம் வந்துனே இருக்கு. சரி, கழுத்து நார்மல் எல்லாம் அடிக்கடி வந்துன்னு இருக்கு. தலைவலி வந்து ஒரு இயர் கணக்கிலவே இருக்கு. அப்படி சரிங்க சார். ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், கொஞ்சம் சுமாராவது மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வருது. தலை கூவிட்டா தலைவலி அதிகமாகுது. சரி, தொண்டை வலி வந்து அப்படியே சளி கட்டிட்டே இருக்கு, ரிலீஃபே ஆக மாட்டேன். ஓகே, சூடானது சாப்பிட்டா வீட்டா இருக்கு, சூடான பொருள் சாப்பிட்டா வயிற்று வலி அது வருது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி உடல் உஷ்ணம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இப்போ யூரின் போகும்போது வந்து அவங்களுக்கு எரிச்சல் ஏற்படுறது. அதே மாதிரி இப்போ நீங்க சொல்ற மாதிரி நமக்கு ஏதாவது வந்து நமக்கு ஹீட்டான உணவுப் பொருட்களை வந்து எடுத்தோம் அப்படின்னா உடல் வந்து உடல் எரிச்சல் இருக்கு, வயிற்று பகுதிகள் வந்து எரிச்சல் இருக்குன்னு சொல்றீங்க. அடுத்து அதுக்காக வந்து கூலான ஏதாவது குளிர்ந்த உணவுகள் வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து அக்ரவேட் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் உஷ்ணம் மூல சூடு வந்து அதிகமாக இருக்கும்பொழுது நமக்கு குளிர்ந்த விஷயங்கள் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அப்படியே வந்து நமக்கு அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த நீர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு முகப்பகுதிகளில் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் போயிட்டு அது வந்து நமக்கு கோழைகளாக வந்து சேர்ந்து நமக்கு வீக்கத்தை வந்து ஏற்படுத்தி தலை வந்து வலி வந்து ஏற்படும், மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்ட ஆரம்பிக்கும். அதே மாதிரி தொண்டை பகுதிகளில் நமக்கு ஒரு அந்த சளி தொந்தரவுகள்னால நமக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்கும், நமக்கு செரிமானம் வந்து ப்ராப்பராக வந்து இல்லாமல் இருக்கும், புளிச்ச ஏப்பம் தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ இந்த சைனஸ் தொந்தரவுகளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்லுன்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு உடல் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, நமக்கு ரொம்ப உடல் வந்து கோல்டான உடம்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக அப்படி கிடையாது. இப்போ நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும்பொழுது நம்ம குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா தான் இந்த சைனஸ் தொந்தரவுகள் சளி தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹீட்டான ஒரு இடத்துல வந்து நம்ம குளிர்ந்த தண்ணி வந்து ஊற்றுறோம் அப்படின்னா அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய உடல் உஷ்ணம் மூல சூடு வந்து அதிகமாக இருக்கும்போது நம்ம குளிர்ந்த உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிட்டாலும் இல்லை வந்து கிளைமேட் வந்து பனிக்காலங்கள் குளிர்காலங்கள் இருந்தாலும்
இல்லை குளிர்ந்த நீரில் வந்து நம்ம குளித்தோம் அப்படின்னாலும் நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதை தொடர்ந்து தான் இந்த சைனஸ் தொந்தரவுகளும் நமக்கு ஏற்படுறது. அதனால் கண்டிப்பாக வந்து அந்த உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கான உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தத்தை வந்து குறைக்கிறதுக்கான வழிமுறைகளும் நம்ம மருத்துவ முறைகளும் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் கபம் சார்ந்த விஷயங்கள் எடுத்தாலும் குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை எடுத்தால் கூட இல்லை வந்து குளிர்ந்த நீரில் குளித்தாலும் இந்த தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு அக்ரகவேட் ஆகாமல் இருக்கும். இப்போ இது வந்து சைனஸ் தொந்தரவுகள் தான், நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரம் ஒரு முறை வந்து கண்டிப்பாக வந்து ஆயில் பாத் எடுக்கணும். நிறைய பேர் வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா எனக்கு சளி வந்து வெளிப்படுது, மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்டுது, தலை பாரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கண்டிப்பாக நமக்கு அந்த ஆயில் பாத் எடுக்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த சளி தொந்தரவுகள் வந்து அந்த டைமுக்கு மட்டும் அக்ரவேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுடைய உடல் உஷ்ணம் வந்து முழுவதுமாக வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா தான் அந்த அறிகுறி மட்டும் நமக்கு அதிகமாகிறத நம்ம பெருசாக எடுத்துக்காம நம்ம ஆயில் பாத் எடுத்தோம் அப்படின்னா அந்த நோய்க்கான மூல காரணம் வந்து நமக்கு குறையும் பொழுது நமக்கு நோய் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் வாரம் ஒரு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் பாத் வந்து எடுக்க சொல்லுங்க. ஆயில் பாத் எடுக்கும்பொழுது இளம் சூடான தண்ணியில் வந்து குளிக்க சொல்லுங்க. அந்த சளி தொந்தரவுகள் வந்து நமக்கு அக்ரவேட் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி தலைவலி, தலையில் வந்து நீர் கோக்குறது, அதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத் எடுக்கட்டும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த முக எண்புகளில் தலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கு வேது பிடித்தல் முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டரில் உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் துளசி, கற்பூரவல்லி, மஞ்சள் தூள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தோட விதை, இந்த மாதிரி நொச்சி இலை, இதெல்லாமே வந்து நீங்கள் போட்டுட்டு ஒரு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை வந்து ஹாட் வாட்டரில் நீங்கள் வந்து வேது பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாவே அந்த சைனஸ் கேவிட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து குறைஞ்சி உங்களுக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட உள்ளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திரிக்கடுகு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி, இது மூணும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட வந்து சிற்றரத்தை, பேரரத்தை, இந்த அஞ்சும் வந்து எடுத்துகிட்டு சம அளவு வந்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழை முழுவதும் உங்களுக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து இந்த சைனஸ் தொந்தரவுக்கு நம்மளோட ஆர்த்தியார் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு அந்த இன்ஃபெக்ஷனை வந்து முழுவதுமாக வந்து வெளியேற்றுறதுக்கும் திரும்ப வந்து நமக்கு உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கும் திரும்ப திரும்ப நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறோம். இது கூட இந்த சைனசைட்டிஸ், ஆஸ்துமா தொந்தரவுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்னலாக வந்து வரும சிகிச்சைகளும் வந்து கொடுக்குறோம். நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரும சிகிச்சைகளும் வந்து நம்ம சேர்த்து எடுக்கும்பொழுது நமக்கு முழுமையாக வந்து ஒரு கியூர் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நேரில் கூட நீங்கள் வந்து பார்த்துட்டு அந்த வரும சிகிச்சைகளும் உள்ளுக்கும் வந்து நமக்கு இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் எடுக்கும்பொழுது திரும்ப திரும்ப உங்களுக்கு அந்த கிளைமேட் மாறும்பொழுதோ இல்லை டஸ்டில் போகும்பொழுதோ இல்லை குளிர்ந்த தண்ணியில் வந்து குளிக்கும் போதோ அந்த தொந்தரவுகள் வந்து அக்ரவேட் ஆகாமல் ஒரு முழுமையாக வந்து நம்ம கியூர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பயப்படுங்கிறது இல்லை சார். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? என் பேர் வெங்கடேசன். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க வெங்கடேசன்? வாணிம்பாடியிலேருந்து கால் பண்ணுறேங்க. ஓகே, ஃபைன் சார். இது யாருக்கான கேள்வி? என் மனைவிக்கு வந்து ஒரு 5 மாசமா வயிறு எரியுதுன்றாங்க ரெகுலரா. ஓகே, அவங்களோட வயது என்ன சார்? இப்போ 48. ஓகே ஃபைன், தொடர்ச்சியா பேசலாம் சார். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம். என் மனைவிக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்ன கர்ப்பப்பை எடுத்துங்க. ஓகே, இப்போ அது நார்மலா வந்து ஒரு இப்போ லாக்டவுன்ல இருந்து வயிறு எரியுது வயிறு எரியுதுன்றாங்க. ஓகே, ரெகுலரா. சரி, நாங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இப்ப ஆஸ்பத்திரி போனா நேத்து கூட போனா எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குது, பிளட் டெஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது, நார்மலா தான் இருக்குதுன்றாங்க, ஆனா வயிறு எரியுதுன்றாங்க. ஓகே, அதுக்கு என்ன தீர்வுங்க? சரி, மோஷன் ஃப்ரீயா போறாங்களா? அதெல்லாம் நார்மலா போறாங்க. சரிங்க சார். எப்போலாம் எரிச்சல் இருக்கு? சாப்பிட்டதுக்கு அப்புறமா இல்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எரிச்சல்? அவங்க எப்பவுமே ரெகுலராவே இருக்குன்றாங்க வயிறு ஃபுல்லா. ஓகேங்க சார். இப்போது நமக்கு வயிற்று பகுதிகளில் வந்து ஒரு புண்கள் ஏற்பட்டிருக்கு, ஒரு அல்சர் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கு எளில் இப்போ ஏதாவது ஒரு தண்ணி குடித்தா கூட இல்லை என்ன உணவுகள் எடுத்தால் கூட அந்த அந்த புண்களில் வந்து படும்பொழுது நமக்கு வயிற்றில் வந்து ஒரு விதமான எரிச்சல் இருக்கும், வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இல்லைன்னா நம்ம எதுவுமே உணவுகள் வலி இருக்குது, எரிச்சல் இருக்குதுன்னு சொல்லிட்டு உணவுகள் எதுவுமே எடுக்காமல் இருந்தாலும் கூட நமக்கு வயிற்றில் வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த கேஸ் வந்து அந்த புண்களில் படும்போதும் நமக்கு வயிற்று எரிச்சல், வலிகள் இதெல்லாமே வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ வெளியில் வந்து இப்போ கை விரல்கள்லையோ இல்லை கால்கள்லேயோ ஒரு புண்கள் இருக்குது அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து நமக்கு காற்றோட்டத்தோடு இருக்கும்போது நமக்கு ஈஸியாக ஆற ஆரம்பிச்சிடும்.
நமக்கு வயிற்று பகுதிகளில் உள்ள வந்து நமக்கு புண்கள் ஏற்படும் பொழுது வந்து நமக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் அப்பப்போ எடுக்கும்போதும் போய் இரிட்டேட் பண்ணுறதுனால அந்த தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அவங்க ப்ராப்பராக வந்து தூக்கம் வந்து ப்ராப்பராக இருக்கா, இல்லை வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா, உடலில் வந்து வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்களாங்கிறதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாமே வந்து அவங்க கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும். இது கூட அந்த புண்கள் வந்து நல்லா ஆறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செரிமான கோளாறுகள் வந்து இல்லாமல் வந்து பார்த்துக்கணும், டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்போ வயிற்று பகுதிகளில் நமக்கு புண்கள் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு பசி எடுத்தோடனே வந்து நம்ம உணவு எடுத்துக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம இப்போ பசி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வந்து உணவு எடுத்தோம், இல்லை லேட் லேட்டாக வந்து உணவு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வயிற்றில் வந்து ஒரு ஆசிட் செக்ரீஷன் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அது வந்து புண்களில் படும்பொழுதும் இன்னும் வந்து வலிகள் எரிச்சல் அந்த புண்கள் எல்லாமே வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து கரெக்ட் டைமுக்கு பசி எடுத்தோடனே வந்து உணவு எடுத்துக்க சொல்லுங்கள். அதே மாதிரி ரொம்ப புளிப்பு சார்ந்த உணவுகளும் கார சுவை உள்ள உணவுகளும் வந்து எடுக்கிறத ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கட்டும். இப்போ வந்து ரொம்ப ஆவியில் வேக வச்ச உணவுகள் அந்த மாதிரி வந்து ரொம்ப காரமான உணவுகளும் புளிப்பான உணவுகளும் இல்லாமல் மற்ற உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். அது மாதிரி நேரம் தவறி வந்து உணவு எடுக்காமல் ப்ராப்பராக பசி எடுத்தோடனே வந்து உணவு எடுத்துக்க சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி வந்து இங்கே நாட்டு மருந்து கடைகளில் குரோசானி ஓமம்னு உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு 100 கிராம் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இந்துப்பு வந்து ஒரு 10 கிராம் வந்து வாங்கிக்கலாம். 1/10 பங்கு வந்து இந்துப்பு வந்து வாங்கணும். அதை வந்து ரெண்டையும் நல்லா பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி இந்த குரோசானி ஓமம் இந்துப்பு அந்த பொடி வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்க சொல்லுங்கள். 3 வேளையுமே வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கும்பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வயிற்று பகுதிகளில் கேஸ் வந்து சேராமல் பார்த்துக்கும், அந்த புண்கள் வந்து ஆறுறதுக்கும் செரிமானம் வந்து ப்ராப்பராக நடக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட உணவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெய்லி அன்றாடம் கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நமக்கு மணத்தக்காளி கீரை வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். அது வந்து அந்த வயிற்று புண்ணை வந்து ஆற்றும். அதே மாதிரி தேங்காய் பால் வந்து நம்ம ரொம்ப திக்கான பால் எடுக்காமல் 2வது முறை 3வது முறை எடுத்து அந்த தேங்காய் பால் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த புண்கள் வந்து ஆற ஆரம்பிக்கும். அதுமாதிரி டெய்லி மார்னிங் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் வந்து அந்த நல்லெண்ணெய் வந்து நமக்கு உள்ளழல் ஆற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த புண்கள் எல்லாத்தையும் வந்து ஆற்றுறதுக்கு அந்த நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் சமைக்கக்கூடிய உணவுகளையும் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் வந்து சமைச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் வந்து ஈஸியாக ஆற ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட வந்து ப்ராப்பராக வந்து தூங்குறாங்களா, ரொம்ப லேட் நைட் வந்து தூங்குறாங்களா அப்படிங்கிறதும் பார்க்கணும். நமக்கு லேட்டாக வந்து தூங்கணும் அப்படின்னா செரிமானம் வந்து ப்ராப்பராக நடக்காமல் இருக்கும், உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும், இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். அதனால் ரொம்ப லேட் நைட் தூங்காமல் ப்ராப்பராக வந்து தூங்க சொல்லுங்கள். ஒரு 10:30 அந்த மாதிரி ஒரு 8 ஹவர்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து தூங்கணும். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை வந்து ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப டீப்பாக வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த புண்கள் வந்து நமக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் வந்து டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸோ இல்லை வந்து எந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதில் வந்து அவங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, ரொம்ப மன அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து தவிர்க்கிறதுக்கு மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே இது நார்மலாக சரியாயிடும். இதுக்கு பெருசாக வந்து நீங்கள் மருத்துவ முறைகளோ வந்து மாத்திரைகளோ எடுத்துக்கணுங்க. உங்களுடைய உணவு பழக்க வழக்க முறைகளும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலும் ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அந்த புண்கள் வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு ஆற ஆரம்பிச்சிடும். நீங்கள் பாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேரு செல்வினா, தஞ்சாவூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே, ஃபைன்மா. இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான். உங்களோட வயசு என்ன? எனக்கு வயசு 51 வயசு மேடம். ஓகேமா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் அனிதா இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர், சொல்லுங்க. எனக்கு வயசு 51 ஆகுது. இப்ப ஒரு 6 மாசமா தொடர்ந்து இருமல் வந்து சேருது. அதாவது கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டோம்னா உடனே தொண்டை காஞ்சி போன மாதிரி வரட்டு இருமல் மாதிரி இருமை வருது. அந்த இருமலோட இடத்துல பாத்தீங்கன்னா வாமிட்டிங் வர மாதிரியே இருக்கு. சரிங்கம்மா. இதுதான் மேடம் எனக்கு ப்ராப்ளம். எனக்கு சுகர், பிபி எல்லாமே இருக்கு. ஆனா சரிங்கம்மா, சளி உங்களுக்கு அந்த இருமல் ஏற்படும் பொழுது வெளியில வருதுங்களா? சளி எல்லாம் வரல மேடம். ஓகே, வரட்டு. சரிங்கப்பா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இருமல் தொந்தரவுகளாக இருக்கட்டும், இல்லை நமக்கு தும்மல், இந்த ரெண்டு விஷயமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த குழையை வந்து வெளிப்படுத்துறதுக்கு தான் நமக்கு வந்து தும்மல் வந்து வர்றது, இல்லை வந்து இருமல் வந்து ஏற்படுறது. நமக்கு நுரையீரலில் வந்து சளி வந்து சேர்ந்துருந்துச்சு, குழை வந்து சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக தான் நமக்கு வந்து இருமல் வந்து ஏற்படும். அது ரொம்ப வந்து இறுகி ரொம்ப கட்டி போய் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இருமல் வந்து நம்ம இருமுனா கூட அந்த சளி வந்து வெளிப்படாத அளவுக்கு வந்து நமக்கு
உள்ளேயே வந்து இருக்கும். அப்போ வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கோழி வந்து நமக்கு திரும்ப ரிப்பீட்டடாக ஒரு 10 முறை 20 முறை இருமும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வறண்டு தொண்டை வந்து வறண்டு போயிடும். அப்போ வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து இருக்கும். ஒரு விதமான எரிச்சல் வந்து நமக்கு இருக்கும் தொண்டை பகுதிகளில், இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழை முழுவதும் வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கணும். நமக்கு வாய் வழியாக வரும்போது நம்ம எக்ஸ்பெல் பண்ணி இது பண்ணிடணும். அதே மாதிரி மோஷன் வழியாகவும் நம்ம உள்ளே இருக்கிற கோழையை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். அதை ஃபுல்லாக நம்ம எலிமினேட் பண்ணோம், நமக்கு நுரையீரல் இருக்கக்கூடிய கோழை முழுவதையும் நம்ம வெளியேற்றணும் அப்படின்னா தான் இந்த தொந்தரவுகள், இருமல் தொந்தரவுகள் இந்த மாதிரி தொடர்ந்து இல்லாமல் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாலிசாதின்னு உங்களுக்கு கிடைக்கும். தாலிசாதி அது வந்து நீங்கள் வாங்கிட்டு நாட்டு மருந்து கடைகளில் நல்லா வந்து பொடி பண்ணிக்கோங்க. இந்த தாலிசாதி சூரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கிராம் வந்து காலையிலையும் நைட்டும் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா தேனில் வந்து மிக்ஸ் பண்ணி உங்களுடைய நாக்கு பகுதிகளை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சூ பண்ணி நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் வந்து உள்ளே வந்து எடுத்துகிட்டே இருங்க. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த சளி முழுவதையும் வந்து கரைச்சி உங்களுக்கு வெளியில் கொண்டு வரும். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவி பிடித்தல் முறையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நமக்கு முகப்பகுதிகளில் வந்து இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, கோழைகள் சேர்ந்துருந்தாலும், அதேமாதிரி நமக்கு நுரையீரலில் வந்து நமக்கு கோழைகள் வந்து சேர்ந்திருந்தாலும் நம்ம வந்து ஆவி பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த கோழை வந்து இலகி வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம நார்மல் செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து மைல்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து இறக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பூங்கற்புறம் வந்து அதில் போட்டுக்கோங்க. அது வந்து மெல்ட் ஆகிடும். அந்த ஆயில் வந்து நீங்கள் ஹீட் பண்ணியிருக்கிறதுனால வந்து அது உருகிரும். அந்த ஆயில் வந்து உங்களுடைய நெஞ்சு பகுதிகள், முதுகு பகுதிகள் இங்கெல்லாம் வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்லா அங்கே நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழையை வந்து கரைச்சி உங்களுக்கு வந்து வெளியில் கொண்டு வரும். அது கூட அதே மாதிரி நீங்கள் அந்த தேங்காய் எண்ணெய், அந்த பூங்கற்புறம், அந்த ஆயிலையே வந்து ஹாட் வாட்டரில் ஒரு 5-6 சொட்டு வந்து நீங்கள் போட்டு ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து ஆவி பிடிச்சிங்க அப்படின்னாலும் அந்த கோழை வந்து உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையிலேயே வந்து நமக்கு அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து முழுவதுமாக வந்து எடுக்கணும். இல்லை அந்த இருமல் வந்து குறைக்கிறதுக்கு, இல்லை அந்த தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய எரிச்சல், இந்த மாதிரி அந்த வெளியே ஏற்றாமல் நம்ம உள்ளேயே வந்து அந்த கோழைகள் வந்து தேங்கியே இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு தொந்தரவு, அடுத்து வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து இருக்கும். சுவாச பாதையில் நமக்கு வந்து வீக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்து வந்து ப்ராப்பராக நமக்கு மூச்சு வந்து வெளிவிடுறதுக்கான சிரமம் ஏற்படும் போது நமக்கு பஃப் அந்த மாதிரி வந்து அந்த கோழை இலக்கி கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ நான் சொன்ன அந்த மருத்துவ குறிப்புகளும் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் வந்து தஞ்சாவூர்லேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த நுரையீரல் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் முழுவதும் வந்து வெளியேற்றிட்டு திரும்ப திரும்ப நமக்கு கோழைகள் வந்து சேராமல் இருக்கிறதுக்கு, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்துறதுக்கான மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து வந்து நீங்கள் சஃபர் ஆகணுங்கிறது. இப்போ 6 மாத வந்து இந்த இருமல் தொந்தரவுகளே வந்து நீங்கள் சஃபர் ஆகிட்டு இருக்கீங்க. நமக்கு இருமல் தான் இருக்குது, நமக்கு அந்த உள்ளே வந்து நமக்கு கோழைகள் இல்லை, அந்த லைட்டாக வரட்டு இருமல், இந்த மாதிரி தொந்தரவுகள் தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாது. அதனால தான் தொடர்ந்து வந்து நீங்கள் தொடர்ந்து சஃபர் ஆகிட்டே இருக்கீங்க. உள்ளே இருக்கக்கூடிய கோழைகளை வந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னா தான் அந்த இருமல் தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கும். இந்த இருமல் அப்படிங்கிறது நமக்கு அந்த கோழையை வெளியேற்றுறதுக்கான ஒரு விஷயமாக தான், நமக்கு ஒரு அறிகுறியாக தான் நமக்கு வந்து தென்படுது. அதனால் ஃபஸ்ட்டு அந்த கோழையை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும். இப்போ நான் சொன்ன டிப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நேரில் கூட நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை போய் பார்த்துட்டு எந்த அளவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மூலிகை மருந்துகள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலவிலேயே நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன? மேடம், என் பேர் கவிதா மேடம், திருச்சி பேசுறேன். ஓகே ஃபைன் மா. இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான் மேடம். உங்க வயசு? 58 மேடம். ஓகேமா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர், சொல்லுங்க. எனக்கு அடிக்கடி எப்பொழுதுமே ஒரு தலை சுத்தல் இருந்துகிட்டே இருக்கு டாக்டர், தலை சுற்றல். ஓகே, இது அப்புறம் 4 நாளைக்கு 1 தடவை தலைவலி வந்துருது. சரிங்கம்மா. அப்புறம் மேடம், நான் தொண்டை வந்து தொண்டையில ஏதோ டிஸ்டர்ப் பண்ற மாதிரியே இருக்கு, ஒரு இதை அடைச்சிருக்க மாதிரியே இருக்கு. ஆனா வலி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓகே, தொண்டையில ஏதோ டிஸ்டர்ப் பண்ற மாதிரியே இருக்கு. ஓகேமா. ஓகே, செரிமானம் கரெக்டா இருக்குங்களா? செரிமானம் கரெக்டா இருக்கு மேடம். மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? மோஷன் எல்லாம் ஃப்ரீயா போறேன் மேடம். சரிங்கம்மா. வேற ஏதாவது வந்து சளி சேருதா? சளி மூக்குல இருந்து கொட்டுறது, மூச்சு வாங்க? இல்லைங்க மேடம், இல்லைங்க மேடம், அதெல்லாம் இல்லைங்க மேடம். சரிங்கம்மா. தலை வலிகள் வந்து ஏற்படுது, தலை சுற்றல் இருக்கு. பிரஷர் செக் பண்ணிருக்கீங்களா? பிரஷர் டெஸ்ட் பண்ண மேடம், அது அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகேமா. இப்போ நமக்கு
தலை சுற்றல் வந்து ஏற்படுது இல்லை வந்து நமக்கு தலைவலி வந்து ஏற்படுது அப்படின்னா நமக்கு இப்போ சளி தொந்தரவுகள்னால நமக்கு வந்து ஏற்படுதா அப்படின்னுங்கிறத பார்க்கணும். இல்லை நமக்கு செரிமானம் வந்து ப்ராப்பராக இல்லை அதனால் நமக்கு கேஸ் அதிகமாகி நமக்கு இந்த மாதிரி உரு தலை சுற்றல் வந்து ஏற்படுதா இல்லை தலைவலிகள் வந்து ஏற்படுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அது இல்லை உங்களுக்கு செரிமானம் வந்து ப்ராப்பராக இருக்குது மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறீங்க அப்படின்னா அடுத்து நமக்கு ப்ரெஷர் லெவல் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிங்க நமக்கு ப்ராப்பராக வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து இல்லாமல் நமக்கு அதிகமாக நமக்கு தடை வந்து ஏற்படும் பொழுது தான் நமக்கு இந்த மாதிரி ப்ரெஷர் லெவல் வந்து நம்ம செக் பண்ணும்போது அந்த ரத்த குழாய்களில் நமக்கு தடை ஏற்படும் பொழுது தான் நமக்கு இந்த ப்ரெஷர் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது அதற்கான மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் ப்ராப்பராக எடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த தலை சுற்றல் தலைவலி இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ ப்ரெஷர் லெவல் வந்து எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். 150 அந்த ரேஞ்சில் இருக்கா இல்லை எந்த அளவுகளில் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி ப்ராப்பராக வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் மருதம்பட்டை வந்து வாங்கிக்கோங்க. அது வந்து நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த ப்ரெஷர் லெவலையும் வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மருதம்பட்டை வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 கிராம் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. இது பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த ப்ரெஷர் லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு வீக்லி ஒன்ஸோவில் வந்து ஒரு 3 டேஸ் ஒன்ஸோ வந்து ரிப்பீட்டடாக வந்து நம்ம ப்ரெஷர் லெவல் வந்து செக் பண்ணி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லதுமா. ரொம்ப வந்து ஆயிலில் வறுத்தது பொறிச்சது அந்த மாதிரி ரொம்ப ஆயில் ஃபுட்ஸாக வந்து அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். லைட் ஃபுட்டாகவே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜே ஹெர்பல் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கும் நமக்கு ப்ரெஷர் லெவல் வந்து ஈஸியாக வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம கொடுக்குறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200, 160 அந்த மாதிரி இருந்த ரேஞ்ச் கூட நம்மளோட மருத்துவமனையில் நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்து ப்ரெஷர் லெவல் வந்து குறைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் பயப்படுங்கிறதுல இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்பும் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நேரில் கூட போய் பார்த்துட்டு உங்கள் மருத்துவ ஆலோசனைகள் வந்து நீங்கள் பெற்றுக்கலாமா? ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்துட்டு சொரியாசஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சொரியாசஸ் பற்றி பேசும்போது வந்துட்டு உணவு முறைகள் பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதே போல் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே போல் வெளிப்புறத்தில் இருக்கிறதுனால வந்துட்டு என்ன மாதிரியான சோப் யூஸ் பண்ணலாம், ஆயில் யூஸ் பண்ணலாமா, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாமா, நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போ சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து ஸ்கின்ல வந்து அந்த தோல் உரிகிற தன்மை அதிகமாக இருக்குது, இல்லை அந்த பேச்சஸ் வந்து நமக்கு ரொம்ப வறட்சி தன்மையாக இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து ஆயில் அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்து அதுக்கான அந்த ஆயில் வந்து ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு அந்த உள்ளேருந்து நமக்கு அந்த பிளட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகமாக மல்டிப்பிள் ஆகி நமக்கு தோல் அந்த டெட் செல்ஸ் கழிவுகள் வந்து நமக்கு ஸ்கேல்ஸாக வந்து வெளியில் வந்து உதிர ஆரம்பிக்கும். அதை வந்து நம்ம ரொம்ப வறட்சி தன்மை அதிகமாகுச்சு அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல வந்து வெடிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், அதுலேருந்து வந்து நமக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஸ்கின் வந்து வறட்சியாக இருக்கிறதுக்கு தான் நமக்கு சொரியாசிஸ் பேஷண்ட்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு ஆயிலோ அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இப்போ வந்து ஆயில் அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க பண்ணிட்டு ட்ரை ஆகாத மாதிரி வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறையோ இல்லை வந்து ஒரு 1 ஹவர் ஒன்ஸ் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த வறட்சித்தன்மை அதிகமாகுதோ அந்த ஆயில் அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணும். அதே மாதிரி இப்போ கெமிக்கல் உள்ள சோப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த பேச்சஸில் போய் இரிட்டேட் ஆகி அந்த பேச்சஸ் வந்து இன்னும் அக்ரவேட் ஆகும். அதே மாதிரி சோப்ஸ் ஒரு சில சோப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப ட்ரைனஸ் வந்து அதிகப்படுத்தும். அந்த மாதிரி சோப்ஸ் வந்து திரும்ப ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னாலும் அந்த பேச்சஸ் வந்து அவங்களுக்கு வந்து குறையாது. திரும்ப திரும்ப அந்த பேச்சஸ் வந்து அந்த ட்ரைனஸ்னால வறட்சினால அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ நம்மளோட மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கின்ல நமக்கு வறட்சித்தன்மை ஏற்படாத மாதிரியான ஆயில்ஸும் வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி நமக்கு ஒரு பாத் பவுடர் வந்து கொடுக்குறோம். நம்ம எந்த விதமான கெமிக்கல்ஸும் வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம மூலிகை சார்ந்த ஒரு 24 மூலிகையை சேர்ந்த அந்த குளியல் பொடி வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து நமக்கு ட்ரை ஆகாமையும் அந்த பேச்சஸ் வந்து ஈஸியாக வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கும் அந்த குளியல் பொடியும் வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால் இப்போ சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் ட்ரை ஆகாமல் வந்து பார்த்துக்கணும். அந்த மாதிரி மாய்ஸ்சரைசராக வந்து வச்சுக்கணும். அதே மாதிரி கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இரிட்டேட் பண்ணாத மாதிரி இன்னும் ட்ரைனஸ் அதிகப்படுத்தாத மாதிரியான சோப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம மூலிகை பொடிகள் வந்து யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு முழுமையாக வந்து கியூர் கிடைக்கும். ஓகே டாக்டர், இந்த 1 ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட்லன் கட்டி காட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.